ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லோகோஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். F1 கார்ஸ் தான் மெயின் தீமாக வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புல்லட் ட்ரெயின்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ரெண்டுமே ட்ரீட் தான். மற்றவங்க கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவே நான் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லோகோஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்குது. அண்ட் இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு தீம்ட் ரெஸ்டாரண்ட். இது வந்துட்டு மெயின் தீம் பார்த்திங்கன்னா வந்து F1 கார்ஸ் தான் மெயின் தீமாக வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் புல்லட் ட்ரெயின்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிஸ்வான் என்னோட ஜாயின் பண்ண முடியல. இன்றைக்கி வந்துட்டு எங்களோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் தலைவர் பஷீரோட ட்ரீட்டு. ஸோ ட்ரீட்டுனாலே எப்போவுமே நம்மளோட ட்ரீட் தரப்போ லேட்டாக வருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே லேட்டாக வரப்போகிறாரு. இன்னும் வந்து ஜாயின் பண்ணல எங்களை. ஸோ வந்து எப்போ ஜாயின் பண்ணுறாருன்றத பார்ப்போம். நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு உள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்க. உள்ளே என்டர் ஆன உடனே யங்கர் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு VR செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. எஸ்பெஷலாக கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், இது வந்து ஃப்ரீ கிடையாது, காஸ்ட்டு அரௌண்ட் 100 or 150 வாங்குறாங்க. எப்போ எவ்வளோ பேஜ் இருக்குது, இதை பார்க்குறதுக்குள்ளேயே வந்துட்டு நான் டயர்ட் ஆகிடுவேன் போல இருக்கு. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் பார்த்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ கைஸ், எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ரெண்டுமே ட்ரீட் தான். மற்றவங்க கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவே நான் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள், பஷீர் ட்ரீட்டு வாட்டர் பாட்டில்லாம் கூட அவர் செலவுலேயே வாங்கிட்டேன், இல்லைனா ஜாரில் இருந்த வாட்டரே போதும்னு சொல்லியிருப்பேன். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண ஒரு டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்துட்டு சோமெயின். இது வந்து பேசிக்கலி பார்த்திங்கன்னா சைனீஸ் டைப் ஆஃப் சூப்பு. மேலே வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த சைனீஸ் சாஸோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. அண்டு மேலே போட்டிருக்க அந்த நூடுல்ஸோட கிறிஸ்ப்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க சூப், வேற லெவல். ஸோ கைஸ், நம்ம அடுத்த ரிவ்யூ பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்துட்டு நெஞ்செலும்பு ரசம். இது ஆக்சுவலாக சூப்பு, மட்டன் சூப்பு. பாருங்கள், க்ளோஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா, ஆவி செம்மையாக பறக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ற நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது கைஸ், இது வந்துட்டு ஆசமாக இருக்குது சொல்லணுன்னா. ஏன்னா இது வந்துட்டு சவுத் இண்டியன் ஸ்டைல் வருது. அண்ட் முன்னாடி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் ஸ்டைலு. சவுத் இண்டியன் ஸ்டைலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சைனீஸ் ஸ்டைலும் வேறு லெவலில் இருக்குது. அண்டு சூப்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு செம்ம திக்காக இருக்குது. அண்டு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரசம் மாதிரி இருக்குது. ஸோ சூப்புன்னு சொல்கிறதா ரசம்னு சொல்கிறதான் தெரில, ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து நெய் ப்ரான் வறுவல். ஸோ ப்ரான்ஸ் பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு அந்த மசாலாவில். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. டேம், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீ வந்துட்டு ப்ரான்ஸில் சூப்பராக இறங்கியிருக்கு. அண்ட் கீயோட ஃப்ளேவர் வந்துட்டு ப்ரான்ஸோட ஃப்ளேவரோட பிளெண்டாக இருக்கனால த டேஸ்ட் வாஸ் ஆசம். சீரியஸாகவே சூப்பராக இருக்குது இந்த டிஷ். நான் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ப்ரான் நெய் ரோஸ்ட். ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பஃபலோ விங்ஸ். பஃபலோ விங்ஸில் பாருங்கள் அந்த சாஸ் வந்து செம்மையாக ஊற்றி சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ இதை உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. சாஸோட ஃப்ளேவர் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்குது அண்டு கிறிஸ்பியாக இருக்க சிக்கன். பட் அந்த சாஸோட ஃப்ளேவர் வந்துட்டு சிக்கனோட ஃப்ளேவரை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்குது. சூப்பர்னு சொல்ல மாட்டேன் பட் ப்ரான் லெவலுக்கு இது வராது. ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து தவா ஃபிஷ் ஃப்ரை. இது பாசா ஃபில்லெட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாகவே போன்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரெசன்டேஷனே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷோட அந்த இது வந்துட்டு பயங்கர அந்த லேயரே செம்மையாக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியன் மசாலா ஸ்பைசஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் பாசா ஃபில்லெட் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு சீர் ஃபிஷ் ஆர் பாம்ஃப்ளெட் ஃபிஷ் அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது. பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரில்டு ஃபிஷ் ட்ரை பண்ணோன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது பட் ஆசமாக இருக்குன்றது நான் சொல்ல மாட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வந்து வேட்டைக்காரன் மட்டன் வறுவல். பாருங்கள் டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேட்டைக்காரன் மட்டன் வறுவல்னோடனே டிஷ்ஷே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வேட்டை ஆடிடலான்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணுது. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். மைண்ட் ப்ளோயிங்காக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டிஷ்ஷும் வந்துட்டு பார்த்து பார்த்து செய்கிறாங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மட்டன் வந்து பயங்கர டெண்டரியாக இருக்குது. இது பாருங்கள் மட்டனோட பீஸ் வந்து செம்மையாக உரியுது. கையில் வச்சவொடனே பயங்கர டெண்டராக இருக்குது. சூப்பர் கைஸ் வேற லெவல். ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மேன்சோ ஃப்ரைட் ரைஸ். இதில் பாருங்கள் நம்ம மேன்சோ சூப்பில் பண்ண மாதிரியே வந்துட்டு மேலே அந்த ஃப்ரைடு நூடுல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்ன்றனால இதில் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டன் சிக்கன் அண்ட் ப்ரான்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அப்படியே அந்த ஃப்ரைட் நூடுல்ஸோடு சேர்த்து இந்த ரைஸையும் மிக்ஸ் பண்ணி பீஸையும் எடுத்து சாஸில் போட்டு ஒரு அடி அடிக்க வேண்டியதுதான். ஃப்ரைட் ரைஸோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஃப்ரைட் ரைஸோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப லிமிட்டடான ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு நார்மலான ரைஸை வந்துட்டு ஸ்டீம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது. ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஆத்தென்டிக் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு லெவல். இது வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ கைஸ் நம்ம அடுத்து ட்ரை பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா காட்டுவாசி கோழி மசாலா. ஸோ பேரே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ காட்டுவாசின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குன்றது பார்க்கலாம். பட்டர் நான் சொல்லியிருந்தேன் இதோட சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படியே பீஸ் அப்படியே உள்ளே போட்டு உள்ள வச்சு என்ன யார் அடம் பிடிக்குமே. சியர்ஸ் கைஸ். பார்க்குறாரு கேஸ்ட் வந்து நீங்கள் தொலைத்தரலாம் வெஸ்ட்டு போ.
செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே வந்துட்டு நான் கூட வந்துட்டு ஒரு சைட் டிஷ் பட்டர் மசாலாவோ இல்லை வந்துட்டு ஒரு பெப்பர் சிக்கன் மசாலாவோ இல்லை என்ன மாதிரியான மசாலாவோ நல்லா காம்பினேட் ஆகும். ஸோ சூப்பராக காம்பினேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது ஒரு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு மோர் ஆர் லெஸ் லைக் சிக்கன் பட்டர் மசாலா மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது இந்த மசாலா, வேறு லெவல். ஸோ கைஸ் நம்ம ஃபைனலாக டெசர்ட்டோடு முடிக்க போகிறோம். 5 scoop ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தேன் எனக்கு, அழகாக பாருங்கள் ஒரு ஒரு ஸ்கூப்பும் ரவுண்டாக அப்படியே டிஸ்பிளே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒன்றுன்னா ஃபஸ்ட்டு பிஸ்தா நினைக்கிறேன், பிஸ்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, எசன்ஸ்ன்னு நினைக்கிறேன் பிஸ்தா எசன்ஸு. ஸோ அது செம்மையாக இருக்குது. இது மேங்கோ ஐஸ்கிரீம். மேங்கோ ஐஸ்கிரீம் வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி இதை உடனே டேஸ்ட் பண்ணனால எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. மேபி சாக்லேட் ஃப்ளேவர் வந்து அடுத்து இருக்குது, அது அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ணமுன்னே சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அண்டு சூப்பராக இருக்குது சாக்லேட்டு. இது வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக் சாக்லேட் ஃப்ளேவர் வந்துட்டு இதில் நல்லா தெரியுது அண்டு கைண்ட் ஆஃப் பெல்ஜியன் சாக்லேட் மாதிரி இருக்குது இதோட டேஸ்ட். அடுத்து ஸ்ட்ராபெரிக்கு போவோம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா டீப்பாக இதில் தெரியுது. மேபி ஸ்ட்ராபெரி ரியல் ஸ்ட்ராபெரி மேட்ச் பண்ணி இதில் போட்டிருக்காங்களான்னு தெரில. ஏன்னா ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நார்மல் ஐஸ்கிரீமில் அதில் தெரியாது, எசன்ஸ் ஊற்றின மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, டேஸ்ட் வெரி குட். என்னன்னு தெரில, இது அகைன் பிஸ்தாவானான்னு தெரில. யா எக்ஸாக்ட்லி பட்டர் ஸ்காட்ச் தான். பட்டர் ஸ்காட்ச் வந்து சூப்பராக இருக்குது அண்டு இதில் வந்துட்டு அந்த சுகர் அந்த இது போட்டிருக்காங்க கேரமல் சிரப்பு. ஸோ அது இந்த ஃப்ளேவரோடு நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு, வேறு லெவல். 5 scoop ஐஸ்கிரீம் வந்து ரியலி வர்த் இட். ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற ஃபைனல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபலூடா. ஸோ ஃபலூடாலுமே பார்த்தீங்கன்னா 3 scoop ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. நான் தான் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 5 scoop ஐஸ்கிரீம் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது ஃபலூடாவோட, அந்த எக்ஸாக்ட் அந்த ஃபலூடா கப்புலையே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஐஸ்கிரீம் இருக்குது, நடுவில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க அண்டு எண்டில் பார்த்தீங்கன்னா சம் எசன்ஸ் அண்ட் இந்த இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளெக்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளாக் சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நத்திங் ஸ்பெஷல், பட் ஃபலூடான்றதுனால வந்துட்டு எனக்கு எப்போவுமே ஃபலூடா ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம்ஸ்லேயே. ஸோ அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் அண்ட் அந்த ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் அண்ட் ஃபைனலாக அந்த எசன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க அதோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிறப்போ அது வந்துட்டு ஒரு தனி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபலூடாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்டர் அந்த 5 scoop ஐஸ்கிரீம் போல் நீங்கள் ஃபலூடா வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபலூடாலே 3 scoop உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபலூடா சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸைட்டிங்கான ஒரு தீம் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செம்மையான லஞ்ச் சாப்பிட்ருக்கோம். எனக்கு சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா சாப்பிட்றது வந்து எப்போவுமே வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சாப்பிட்ட திருப்தின்னு சொல்லுவாங்க, அந்த திருப்தி எனக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருந்தது அண்ட் அந்த நெஞ்செலும்பு சூப் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்தது, கான்டினென்டல் ஃப்ளேவர் அண்ட் அந்த சைனீஸ் டைப் சூப்பும் வந்துட்டு மேச்சோ சூப் செம்மையாக இருந்தது. அண்டு மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், மேச்சோ ஃப்ரைட் ரைஸ், மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காகவே அது ஒரு தனி ஸ்கோர் பண்ணிடுச்சுங்க. ஸோ சீரியஸாகவே செம்மையாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டார்டர்ஸில் வந்துட்டு ப்ரான் நெய்யில் வறுத்த அந்த ப்ரான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு சீரியஸாகவே அவுட் ஆஃப் த வேர்ல்டு, நான் சாப்பிட்டவொன்னே. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு எக்ஸைட்டிங் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபுட்டி பட்டீஸ். ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் சிக்கன் வறுவல். கட் பண்ணுங்க ஜி. வேட்டைக்காரன் சிக்கன் வறுவல், இது மட்டன் வறுவல். நல்லா இருக்கா?